அன்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கும் மிதுனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை கலங்க வைத்த குரு பகவான் வரும் 13/11/2021 அன்று 9 இடத்துக்கு நகர்கிறார். ஓடி போனவனுக்கு 9 குரு என்பது ஜோதிட வாக்கு. அதற்கேற்ப இனி எல்லாம் மாறும். சோர்வாகவும் நம்பிக்கை இழந்தும் காணப்பட்ட நீங்கள் இனி உற்சாகம் அடைவீர்கள். உங்களின் பாக்யஸ்தானமான கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் உங்கள் நலனை உறுதி செய்வதாகவே இருக்கும். எப்போதும் குருவின் ஸ்தானம் பலத்தை விட பார்வை பலம் அனுகூலமாகும் என்பார்கள். உங்களுக்கு ஸ்தான பலத்தைப் போலவே பார்வை பலமும் சாதகமாகிறது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும் மிகவும் நல்ல விஷயம். எப்போதும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்த வேலைக்கான பலன் கைமேல் வரும். வருமானத்தில் கொஞ்சம் சேமிக்கவும் முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற மனபாரங்கள் இனி நீங்கும். கலகலப்பாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையோடு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். அதுபோன்று குரு பகவான் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 வீட்டை பார்ப்பதால் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். இதுவரை வாங்கியிருந்த கடனை தந்து முடிப்பீர்கள். செயல்களில் இருந்த தடங்கல்கள் விலகி பரிபூர்ண நன்மை ஏற்படும். வெற்றிகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதோடு குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள். மகான்களின் ஆசை கிட்டும். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். 13/11/2021 முதல் 30/12/2021 வரை இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அவமானங்களும் சின்ன சின்ன விபத்துகளும் ஏற்படலாம். எனவே செயல்களில் சிறு நிதானம் தேவை. 31/12/2021 முதல் 2/3/2022 வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்கள் தேவையற்ற பதற்றம் டென்ஷன் வந்து செல்லும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். வீட்டிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. உறவினர்களும் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். 2/3/2022 முதல் 13/4/2022 வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். வீண் கவலைகள் மனதில் அதிகரிக்கும். தேவையற்ற விஷயங்களை வீட்டில் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். பணிச்சுமை அதிகரிக்கும். இடமாற்றமும் ஏற்படலாம். எதற்கெடுத்தாலும் உறவுகளோடு சண்டைக்கு நிற்காதீர்கள். மொத்தத்தில் இந்த குரு மாற்றம் செலவுகள் குறைத்து சேமிப்பு அதிகப்படுத்துவதாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பரிகாரம்: வாரம் ஒருமுறை வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டு வாருங்கள். அவர் உங்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்வார்.